தமிழ்நாட்டில் இரண்டு வாரங்களுக்கு பிறகு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்தது. காய்கறி மளிகை கடைகள் திறக்கப்பட்டதால் மக்கள் நேரடியாக சென்று பொருட்களை வாங்கினர். பலர் அவசியமின்றி வெளியே சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கொரோனா பரவல் குறைந்து வருவதால் தமிழ்நாட்டில் திங்கட்கிழமை முதல் வரும் 14ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி காய்கறி மளிகை கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பொருட்களை வாங்க காலையிலேயே மொத்த வியாபாரிகள் குவிந்தனர். இதனால் தனி மனித இடைவெளி கேள்விக்குறியானது. அரசாங்கம் மூலமா வந்து பாஸ் கொடுத்து தெருக்கள் வீடு சென்று காய்கறி வித்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தா எனக்கு அரசாங்கம் வந்து கடையை திறந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அதெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கோம். ஆனால் விலைகள் பார்த்திங்கன்னா கால் நைட்டை விட இப்போ கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்குது. காய்கறிலாம் முக்கால்வாசி காலியாகிடுச்சு. வண்டி வந்து சரக்கு கம்மியாக வந்திருக்கு. எல்லா ஊர்லேயும் மழை பெய்யறதுனால வந்து சரக்கு அவ்வளோ கம்மியாக வந்ததெல்லாம் ரேட்டெல்லாம் கூட இருக்குது. அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் 30% பணியாளர்களுடன் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலர் பணிக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். சென்னையில் ஏராளமானோர் அவசியமின்றி இருசக்கர வாகனங்களில் சென்றதால் அண்ணா சாலை, சேத்துப்பட்டு, GST சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு சிக்னல்கள் செயல்பட தொடங்கின. சேலம், காஞ்சிபுரம், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காய்கறி, மளிகை, பூ மற்றும் இறைச்சி கடைகள் செயல்பட தொடங்கின. பொதுமக்கள் நேரடியாக சென்று பொருட்களை வாங்கினர். ஊரடங்கு தளர்வு எதிரொலியாக திருப்பூரில் பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்கள் உற்பத்தியை தொடங்கின. 10% பணியாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் உடல் வெப்பநிலை பரிசோதனைக்கு பின் தொழிலாளர்கள் பணியாற்ற அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல் 50% பணியாளர்களுடன் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் செயல்பட தொடங்கின. மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் திமுக எம்பி கனிமொழியின் முயற்சியில் புதுச்சேரி, கேரளா, கர்நாடகாவிலிருந்து தீப்பெட்டி மூலப்பொருட்கள் வரத் தொடங்கியுள்ளன. திமுக எம்பி கனிமொழிக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கும் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். பாடு இல்லாமல் இந்த மூலப்பொருட்கள் வந்து கொண்டிருப்பதற்கு பெருமுயற்சி எடுத்த திருமதி கனிமொழி எம்பி அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த தமிழக அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது தீப்பெட்டி தொழில் சம்பந்தப்பட்ட செய்தியை ஊடகத்துறையிலே, அதிலும் குறிப்பாக News 18 மிகவும் தெள்ள தெளிவாக பாமர மக்களும் புரிந்து கொள்கின்ற அளவிலே செய்தி வெளியிட்ட ஊடகத்துறையினருக்கும் இதன் மூலம் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கோவையில் தொற்று பரவல் குறையாததால் அங்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன. உக்கடம் உள்ளிட்ட பகுதிகளில் காய்கறி சந்தைகள் வெறிச்சோடி காட்சியளித்தன. இ-பாஸ் இல்லாத வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. சார் பதிவாளர் அலுவலகங்கள் செயல்பட தொடங்கினாலும் பொது போக்குவரத்திற்கான தடை நீடிப்பதால் பணிகள் மந்தமாகவே நடைபெறுவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட போதும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊராட்சியில் பொதுமக்கள் தாங்களாகவே ஒருவார காலத்துக்கு தளர்வுகளற்ற முழு ஊரடங்கை அமல்படுத்திக் கொண்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அமைந்துள்ளது ஒடலக்கோவில் ஊராட்சி. இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னச்செட்டிப்பாளையம், நல்லக்கட்டிப்பாளையம், மலையப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அண்மை காலமாக கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வருகிறது. இதுவரை 12க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஊராட்சி சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் 14ஆம் தேதி வரை ஒருவார காலத்திற்கு எந்த ஒரு தளர்வுகளும் இல்லாத வகையில் முழு ஊரடங்கை கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டது. இது ஊராட்சிக்கு உட்பட்ட 8 கிராமங்களிலும் அமலுக்கு வந்துள்ளது. மருந்து கடைகள், பெட்ரோல் விற்பனை நிலையங்கள், பால் கொள்முதல் நிலையங்கள் மட்டுமே இயங்குகின்றன. காய்கறி மளிகை கடைகள், ஹோட்டல்கள், இறைச்சி கடைகள், விசைத்தறி கூடங்கள், இதர தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இதேபோன்று ஊராட்சி பகுதிக்குள் வெளியாட்கள் யாரும் வரவேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஊராட்சியிலிருந்து யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூரிலிருந்து ஈரோடு செல்வதற்காக தங்களது ஊராட்சி வழியாக யாரும் செல்லாமல் இருப்பதற்காக எல்லை பகுதிகள் மூடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தடுப்பூசி மையத்துக்கு வரும் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. நெல்லையில் 3வது நாளாக தடுப்பூசி போடும் பணிகள் முடங்கியது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
கரூர் மாவட்டத்தில் பெரும்பாலான மையங்களில் தடுப்பூசி கையிருப்பு இல்லை என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. பசுபதீஸ்வரர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தடுப்பூசி போட வந்தவர்கள் திரும்பிச் செல்ல மறுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் தடுப்பூசி பற்றாக்குறையால் மூன்றாவது நாளாக கொரோனா தடுப்பூசி போடப்படவில்லை. மதுரையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்பட்டது. ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போட வந்தவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். அலைகிறேன், ரெண்டு பேரும் அலைகிறேன், 50 வயசு ஆகுது எங்களுக்கு. இன்னும் முதல் டோஸே இன்னும் எங்களுக்கு போடல. கவர்மெண்ட்ல கண்டிப்பா போடணும்னு சொல்றாங்க. நாங்க இந்த ரெஸ்ட் இருக்கையிலேயே நாங்க இது போட்டுக்கிட்டாதான் நாங்களும் ரெஸ்ட் எடுக்க முடியும். வேலை இலக்கி போயிட்டாங்கன்னா எங்களால ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதனால இப்பயே போட்டுக்கோன்னு நானும் ஒரு வாரம் அலைகிறேன். இங்க எதுக்கும் ஆட்டோ பிடிச்சு பிடிச்சு வந்து எவ்வளவு செலவு காசு இல்லாத நேரத்துல இப்போ வந்தால் போலீஸ்காரங்களாம் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. என்ன மாதிரி இருக்கிற வயசானவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கணும் சார். பேப்பரில் ஒன்றுமே இல்லை, அட்வைஸே கிடையாது. இங்கே எங்கே போகிறவங்களுக்கு முன்னாடி இப்போ வர்றதே இல்லை. தயவு பண்ணி அதை கொடுத்து கம்யூனிகேஷன் கொடுத்தா நாங்கள் அதை கான்டாக்ட் பண்ணுவோம். காஞ்சிபுரத்தில் அரசு தலைமை மருத்துவமனையில் மட்டுமே தடுப்பூசி போடப்பட்டதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டனர். பரமக்குடி அரசு மருத்துவமனையில் குறைந்த அளவிலேயே தடுப்பூசிகள் இருந்ததால் நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இந்நிலையில் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், குன்னூரில் உள்ள தடுப்பூசி உற்பத்தி நிலையத்தில் மாதத்திற்கு 1 கோடி தடுப்பூசிகளை தயாரிக்க முடியும் என்றும், அங்கு உற்பத்தியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தப்படும் என்றும் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணியில் தூய்மை பணியாளர்களுக்கு நிவாரணப் பொருட்களை கனிமொழி எம்பி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடம் இருந்து தடுப்பூசிகள் இன்னும் வராததால் பல மாவட்டங்களில் தடுப்பூசி போட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்ட பிறகு அவர்களும் அந்த தடுப்பூசியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அவர்களும் இந்த தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு முன்வர தொடங்கியிருக்கிறார்கள். இது ஒரு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சூழல். ஆனால் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து வர வேண்டிய தடுப்பூசிகள் இன்னும் வந்து சேராததால் பல மாவட்டங்களிலே தடுப்பூசி அதிகமாக போட முடியாத அளவிற்கு, வேண்டிய அளவிற்கு போட முடியாத அளவிற்கு ஒரு நிலை இருக்கிறது. கொரோனா காலத்தில் மக்களை பாதுகாக்கும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனமுடன் மேற்கொண்டு வருவதாக கனிமொழி எம்பி குறிப்பிட்டார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சசிகலாவால் மீண்டும் அதிமுகவின் உறுப்பினராக முடியாது என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முதல் முறையாக விழுப்புரத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கு வந்த சி வி சண்முகம் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவின் வரலாற்றில் சசிகலாவுக்கு இடமில்லை என்று கூறினார். ஆடியோ விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருப்பதாகவும், 1000 சசிகலா வந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அவர் கூறினார். அம்மாவின் வீட்டிலே அம்மாவுக்கு உதவியாளராக வந்தவர் அவ்வளவுதான். அவருக்கும் இந்த இயக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கரோடு குறிப்பு மீன் ஆயிடும். ஆனால் சசிகலா இந்த தன்னை உறுப்பினராகவும் ஆக முடியாது. 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணாதவரம் முன்னேற்ற தொண்டர் என்றவரை யாராலும் இந்த இயக்கத்தை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. ஒரு சசிகலா இல்ல, 1000 சசிகலா வந்தாலும் இந்த இயக்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது. திமுக ஆட்சியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இறந்தவர்களின் எண்ணிக்கை குறைத்து காட்டப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் அதிமுக அரசால் தொடங்கப்பட்ட பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சி வி சண்முகம் கூறினார். போலி ஈப்பதிவு பெற்று வந்த ஆட்டோவை பறிமுதல் செய்ய முயன்றதால் பெண் ஆய்வாளரை அநாகரிகமாக பேசிய ஆட்டோ ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை முத்தியால்பேட்டை காவல் நிலைய பெண் உதவி ஆய்வாளர் கிருத்திகா இன்று காலை மன்னடி பாரதியார் சாலையில் வாகன தணிக்கை பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த பெரம்பூர் வீனஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அஸ்கர் அலி என்பவர் மாற்றுத்திறனாளிக்கான இ பதிவை போலியாக பெற்றிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து ஆட்டோவை பறிமுதல் செய்ய முயன்றபோது ஆட்டோ ஓட்டுநர் அஸ்கர் அலி காவல் உதவி ஆய்வாளரை அநாகரிகமாக பேசினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தினர்
ஆட்டோ ஓட்டுநர் மீது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இரு சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் பொள்ளாச்சி அருகே 2 இளைஞர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். வெத்தநாயக்கனூரைச் சேர்ந்த சரவணகுமார், அவரது உறவினர் சின்னதுரை ஆகியோர் கோயம்புத்தூர் அருகே உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தனர். உடன் பணியாற்றிய 15 வயதான சிறுமிகள் இருவருடன் அவர்களுக்கு பழக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் சிறுமிகளை காணவில்லை என அவர்களது பெற்றோர் பொள்ளாச்சி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். விசாரணை நடத்திய காவலர்கள் தலைமறைவாக இருந்த சரவணகுமார் மற்றும் சின்னதுரையை கைது செய்து சிறுமிகளை மீட்டனர். இருவரும் ஆசை வார்த்தை கூறி சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. கோவை சிங்காநல்லூர் பகுதியில் இளைஞர் ஒருவர் கத்தி மற்றும் கற்களை கொண்டு அக்கம் பக்கத்தினரை தாக்க முயற்சித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மசக்காளிபாளையம் முல்லை நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மணிகண்டன் அவ்வப்போது மது போதையில் ரகளையில் ஈடுபடுவது வழக்கம். இந்நிலையில் வீட்டுக்கு எதிரே உள்ளவர்களை கத்தியை காட்டி மிரட்டியதுடன் தாக்கவும் முயற்சித்துள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியது. இதனால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்த சிங்காநல்லூர் போலீசார் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டபோது மணிகண்டன் சில தினங்களாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் நடந்து கொண்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசி இருப்பு இல்லாததால் ஊசி போட வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடந்த சில நாட்களாக கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் ஏராளமானோர் தடுப்பூசி போடுவதற்காக சிவகங்கை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு வந்தனர். அப்போது மருத்துவமனையின் அறிவிப்பு பலகையில் கொரோனா தடுப்பூசி இருப்பு இல்லை என எழுதப்பட்டிருந்தது. இதனால் ஊசி போட வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மாவட்டத்திற்கு உடனடியாக தடுப்பூசி அனுப்ப வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அசாதாரண சூழ்நிலை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தொந்தரவு செய்யக்கூடாது என உத்தரவிடக் கோரி வழக்கு தொடர்ந்தவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த விவேகானந்தன் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். முதலமைச்சர் தனது உடல் நலனை கவனத்தில் கொள்ளாமல் கடந்த 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவையில் உள்ள ESI மருத்துவமனையில் முழு கவச உடையில் ஆய்வு செய்ததாக அவர் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மக்கள் நலனில் முதல்வருக்கு அக்கறை இருப்பது போல் அவரது நலனில் அனைவருக்கும் அக்கறை இருப்பதாக மனுவில் கூறிய விவேகானந்தன், அதனால் அசாதாரண சூழ்நிலை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமைகளில் முதலமைச்சரை தொந்தரவு செய்யக்கூடாது என தலைமைச் செயலாளர் DGP உள்ளிட்டோருக்கு உத்தரவிடுமாறு கூறியிருந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு அதிகாரிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என உத்தரவிட முடியாது என வழக்கை தள்ளுபடி செய்தனர். அபத்தமாக தொடரப்பட்ட வழக்கு என மனுதாரருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் நீதிமன்றத்தில் அனுமதி பெறாமல் ஓராண்டிற்கு பொதுநல வழக்கு தொடரவும் தடை விதித்தனர். வீட்டை விட்டு வெளியேறி மாயமானவர்களின் வழக்கு விசாரணையில் வெளியேறிய நபர்கள் ஓரின சேர்க்கையாளர்களாக இருந்தால் அவர்களை துன்புறுத்தாமல் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த 2 இளம்பெண்கள் காதலித்து வீட்டை விட்டு வெளியேறியதைத் தொடர்ந்து சென்னையில் தங்கி வேலை தேடி வந்துள்ளனர். இதனிடையே அவர்களது பெற்றோர்கள் இருவரையும் காணவில்லை என்று புகாரளித்த நிலையில் இரு பெண்களும் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஓரினச் சேர்க்கையாளர்களின் உரிமைகளை அங்கீகரிப்பது தொடர்பாக பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார். அதன்படி ஓரினச் சேர்க்கையாளர்களை கையாள்வதில் திறமை வாய்ந்த தொண்டு நிறுவனங்களின் பட்டியலை 8 வாரங்களில் வெளியிட வேண்டும் என்று மத்திய சமூக நீதித்துறைக்கு அவர் உத்தரவிட்டார். அவர்களுக்கு தேவையான தங்குமிடங்கள் அமைப்பது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் கொள்கைகளை வகுக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார். சிறைகளில் ஓரினச் சேர்க்கையாளர்கள் 3 பாலினத்தவர்கள் மீது பாலியல் தாக்குதல் நடைபெறாமல் தடுக்க தனியாக அடைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு பாலின மாற்று சிகிச்சை வழங்க தடை விதிக்க வேண்டும் என்றும் அச்செயலில் ஈடுபடும் மருத்துவர்களின் உரிமங்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். டெல்லியில் ஊரடங்கு தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 1.5 மாதங்களுக்கு பின் ஊரடங்கு தளர்வுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. காய்கறி சந்தைகள் மற்றும் 50% பணியாளர்களுடன் மெட்ரோ ரயில் சேவை இயங்குகிறது. இந்த நிலையில் டெல்லி நகரின் முக்கிய சாலைகளில் பேருந்துகள், லாரிகள் போன்ற கனரக வாகனங்களும் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பைக், கார் போன்ற வாகனங்களும் நீண்ட வரிசையில் நின்று ஊர்ந்து சென்றன.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பணியாளர்கள் உள்ளே வேலை செய்து கொண்டிருந்த போதும் கடையை பூட்டிவிட்டு சென்றதாக நகராட்சி சுகாதார ஆய்வாளர் ஆரோக்கியம் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஊரடங்கு தளர்வை ஒட்டி வாகனம் மூலம் காய்கறி விற்க பக்ருதீன் என்பவர் தனது கடையை திறந்துள்ளார். அங்கு கொரோனா விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்கவில்லை என கூறி பணியாளர்கள் உள்ளே இருந்த நிலையிலும் கடைக்கு ஆரோக்கியம் பூட்டு போட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இரு நாட்களுக்கு முன்பாக பெருமாள் கோயில் கொரோனா பாதுகாப்பு மையத்தில் நடந்த விழாவிற்கு இடையூறாக கிரிக்கெட் விளையாடிய புகாரில் ஆரோக்கியத்தின் மகனின் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சுகாதார ஆய்வாளரின் மகன் என தெரிந்ததும் அதனை காவல்துறையினர் திருப்பிக் கொடுக்க முயன்றதாகவும் அதனை தடுத்ததால் தன் கடை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பக்ருதீன் குற்றம் சாட்டியுள்ளார். சீனாவின் குவாங்சோன் நகரில் கண்டறியப்பட்ட டெல்டா வைரஸால் சீனா கதிகலங்கி போயுள்ளது. இதனால் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த சீனா கடந்த மே 21 முதல் June 5 வரை நகரம் முழுவதும் நடத்திய பரிசோதனைகளில் 94 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. நகரின் 11 மாவட்டங்களிலும் பரிசோதனை முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 1,60,00,000 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. தினமும் 150,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளும் வகையில் தற்காலிக ஆய்வகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் கண்டறியப்பட்ட டெல்டா வைரஸ் குவாங்சோவிற்குள் எப்படி வந்தது என தெரியவில்லை என்று சீனா தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி இன்று மாலை 5 அளவில் நாட்டு மக்களிடம் உரையாற்ற உள்ளதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. 2 பிறகு இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 100,000 குறைந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பல மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கில் பல்வேறு புதுச்சேரியில் இந்த ஆண்டிற்கான 12 பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் 12 பொதுத் தேர்வு எழுத 14,000 மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். கொரோனா பரவலால் தமிழ்நாட்டில் 12 பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு பாடத்திட்டத்தை பின்பற்றும் 12 பொதுத் தேர்வுகள் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு அமலாக்கப் பணிகளை பார்வையிட்ட பின்னர் சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள் போட்டிருக்கோம். போலீஸ் பொறுத்தபடியே நாங்கள் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி லாக்டவுன் 1 மேலே ஆக போகுது. எல்லாம் ரொம்ப பொலைட்டாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஹியூமனிடேரியன் அப்ரோச் தான் இருக்கு. நம்ம அதை தான் வக்கி போகிறோம். இதனால் 2-3 இன்சிடென்ட்னால நம்மளால் சொல்லி நீங்கள் கொஞ்சம் டிசிப்ளின் பொறுத்தபடியே டிசிப்ளின் ஃபோர்ஸ் தான் அது இதில் வக்கி போகிறோம். பொலைட் தான் இருக்க போகிறோம். இதில் செய்யறதுக்கு ஒரே விஷயம் தான் இன்னைக்கு காலையில் நடந்திருக்கு விஷயம் நேற்று நடந்திருக்கு. பொதுமக்கள் தான் வேண்டுகோள். நம்முடைய அவங்க தான் கொஞ்சம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்க என்ன போலீஸ்கார் நிப்பாட்டினா எல்லா விதமான ஜியோவில் கிளியர் இருக்கு. என்ன கேஸ் போடலாம், என்ன கேஸ் போகக்கூடாது. அப்போ தேவையில்லாத மூமெண்ட்ஸில் போனோம்னா டெஃபினேட் நம்ம கேட்க போகிறோம். பட் பொலைட் தான் இருப்போம். ஆனால் இதே மாதிரி இன்ஸ்டன்ட் நடந்தால் கொடுத்துருக்கோம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எல்லாம் வீடியோ எடுத்துருக்கோம். வீடியோ எடுத்துட்டு ப்ராப்பராக கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வி வில் ஆல்சோ இன்வெஸ்டிகேட். நேற்று நடந்த சம்பவம் இல்லை கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நடந்த சம்பவம் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண போனோம். சென்னை வடபழனி பகுதியில் ஊரடங்கு அமலாக்கப் பணிகளை பார்வையிட்ட பின்னர் சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஊரடங்கு நடவடிக்கைகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தளர்வுகளுக்கு ஏற்றவாறு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் கொரோனா பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நியூஸ்18 பெடரல் வங்கியின் சஞ்சீவனி வாகனம் சுற்றி வருகிறது. தடுப்பூசி போடப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சஞ்சீவனி வாகனம் இன்று எங்கே பயணிக்கிறது என்பதை பார்க்கலாம்.
மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.